பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த 6 ஒயில் கார்டு கண்டஸ்டன் தான் என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ 3 கேர்ள்ஸ் அண்ட் 3 பாய்ஸ். ஸோ இதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யார் என்ட்ரி ஆயிருக்கானா, ஃப்ரீயாக தான் என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடலாகவும் இருக்காங்க அண்ட் பிக் பாஸும் ரிவ்யூவும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த சீசனை பற்றி இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரியும். அண்ட் செகண்டாக யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருக்காருன்னா ரனாவும் போயிருக்காரு. ஸோ இவரை பற்றி எதுவுமே தெரியல, இவர் புது பேசினாலும். ஸோ இவர் எப்படி விளாட்றாருன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவரும் மாடல் கேட்டகரியில் வருவார். அண்ட் தேர்டாக யார் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்கன்னா வர்ஷினி என்ட்ரி ஆயிருக்காங்க. இவங்களும் மாடல் கேட்டகரி தான் அண்ட் பிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ப்ரொஃபைல் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிம் வீடியோஸாக இருக்கு. அண்ட் ஃபோர்த்தா யார் உள்ள போயிருக்காங்கன்னா மஞ்சாரி போயிருக்காங்க. இவங்க வந்து முத்துக்குமரனோட ஃப்ரெண்ட். ஸோ முத்துக்குமரன் மாதிரியே தமிழ் நல்லா பேசுவாங்க. அண்ட் ஃபிஃப்த்தா சிவகுமார் போயிருக்காரு. இவரை எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சுஜாவோட ஹஸ்பண்ட், இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அண்ட் லாஸ்ட்டாக யார் போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரயான் போயிருக்காரு. ஸோ இவரும் விஜய் டிவி சீரியல் நடிச்சு தான் உள்ள போறாரு. ஸோ இதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா புதுமுகங்களாக இருக்காங்க அண்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எப்படி கேம் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பார்க்கலாம். பட் இவங்களை எவிட் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி அவங்களோட ப்ராடக்ட் இன்னைக்கு அஞ்சு தான் சேவ் பண்ண மாதிரி சேவ் பண்ணலாம்.